ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஃபஸ்ட் டே கீரை சேல்ஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் கீரை சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஃபன் நடக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் வெட்டியாக இருந்தாலும் மனசு ரொம்ப டென்ஷன் ஆகுது, ரொம்ப ப்ரெஷர் ஆகுதுங்க. இந்த மாதிரி விற்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா அதுக்கு மேலே ப்ரெஷர் ஏற்றிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறான்னு. ஸோ அதனால் கீரை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவே போகிறேன்னு நின்றுட்டு கிடக்குது. நானே போயிட்டு வந்துடுறேம்மா, நீ கம்முன்னு வீட்டிலேயே நீ வாக்கில் கீரை கட்டை மட்டும் பண்ணி கூட நான் போய் விற்றுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன ஃபன் நடக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பார்க்கும்போது தெரியும் எல்லாம் கட்டை கட்டி ரெடியாக இருக்குது. மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும் கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு வரும் பாருங்கள். பக்கத்தில் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த சைடில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கீரையில் பார்த்திங்க அப்படின்னா அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் கீரையை சாப்பிடுங்க, நம்மளுடைய ஹெல்த் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேரில் இருக்கிற அழுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. வேர் கூட எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு. ஸோ வேர் நம்ம கட் பண்ணியும் கொடுக்கலாம், கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வாடி போயிடும். ஸோ வேர் பார்த்திங்க அப்படின்னா வேரோடு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒன் டேக்கு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இருக்கும், நம்ம எதுவும் பண்ணலை அப்படின்னா கூட. பாருங்கள், வண்டியில் ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதை போய் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். சில்லற அக்கா, சில்லற வண்டி தான் அன்னதான் டீசண்டாக்கா, சில்லறோட கம்மியா. எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணியாச்சு ஒரு வழியா.
இப்போ வித்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கேன். ஸோ 45 கட்டை கொண்டு வந்தேன், அது 45 கட்டையும் கரெக்டாக சேல்ஸ் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்லேயே சேல்ஸ் பண்ணியாச்சு. வேத்து ஊத்திருச்சு பாருங்கள், அப்படியே மூஞ்சி ட்ரெஸ்ஸு எல்லாமே. ஸோ ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் கிடச்சிது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ யாரும் பார்த்திங்க அப்படின்னா பேரம் பேசலை, ஏன்னா இந்த கொரோனா டைமில் பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா அப்படின்னு சொன்னால் 10 ரூபாய்க்கு அப்படியே எல்லாருமே வாங்கிட்டாங்க. யாருமே பார்த்திங்க அப்படின்னா குறை சொல்கிறது எதுவுமே கிடையாது, சூப்பராக வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இந்த ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட் வியூலாம் எப்படி இருக்குது அப்படின்னு, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் பிளேஸ் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா மழை நேற்று நைட்டு மழை வேறு பெஞ்சிது, அது ஒரு முக்கியமான ரீசன் இந்த க்ரீன் பிளேஸுக்கு. சூப்பராக இருக்குது. ஸோ வண்டியில் போகும்போது பேசிகிட்டே போகிறது, நான் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். என்னடா வண்டி ஓட்டிக்கிட்டே ஃபோன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க, அது ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கவனம்ங்க. நம்ம ஏரியாவை ரீச் பண்ணியாச்சு. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய் பாய்.